ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டிச் ப்ளவுஸ். இன்னைக்கு வந்து என் கையில் ஒரு சாரீ இருக்குது, ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது. ஒரே சாரீக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட வித் ப்ளவுஸ் வரும், அதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகாமல் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ப்ளவுஸ், பிளைன் ப்ளவுஸ் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க, நம்ம சாரியோட வித் ப்ளவுஸை கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சிம்பிளாக வேணும் அப்படிங்கும்போது அந்த ப்ளவுஸை உடுத்திக்கலாம். வெளியில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து உடுத்தி அதே சாரிக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்ம என்னதான் ஆல்ரெடி கட்டின சாரியே வந்து நியூவாக ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து நியூவாக ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம வந்து புதுசாக ஒரு சாரி உடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தென் வந்து இந்த சாரிக்கு தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லாமல், இது கான்ட்ராஸ்ட் கலர் செக்மெண்ட்டில் வரும்போது நம்ம வேற ஒரு சாரிக்கும் கூட இதே ப்ளவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே சாரி ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாடலில் நான் வந்து என் கையில் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சாரி பார்த்துடலாம். இது பாருங்க, இது வந்து ப்ளூ கலர் சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து ஃபுல்லுமே வந்து ஒரு ஹாஃப் வரலும் வந்து பிளைன் சாரியாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் கோல்டு ஜரி பார்டர் வச்சு ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இது சாரீ ஃபுல்லுமே வந்து ஒரு ஹாஃப் சாரீ வரலும் இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இதில் கலர் எதுவுமே இல்லை, ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது சாரீ. இந்த முந்தி வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே பார்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்டரே வந்து ஒரு ஹாஃப் சாரீ வரலும் ஃபுல்லுமே பார்டர் வந்து இந்த மாதிரி வி ஷேப் பேட்டர்ன் போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து சாரீ. அடுத்து வந்து இதோட வித் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், சாரியில் அந்த பார்டரில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுல, அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ரீன் கலரில் ப்ளவுஸு, சாரிக்கே ஆக்சுவலாக கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து டிசைன் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாரியோட கலர் வந்து அந்த டிசைனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே த்ரெட் ஃபில்லிங் வர மாதிரி ஸ்லீவில் மட்டும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், பேக்கில் எந்த டிசைனும் பண்ணலை. அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி ப்ளவுஸ் கலர்லே இல்லாமல் டோட்டலாக கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ப்ளவுஸு. ஸோ இது வந்து ரெட் கலர் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள், நம்ம சாரியில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு இல்லையா, அதே பேட்டர்ன் வர்ற மாதிரி பீட்ஸும் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நான் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடுறதுக்கு தான் வந்து நிறைய லேடிஸ் வந்து விரும்புகிறாங்க. அதாவது பிங்க் சாரிக்கு டார்க் க்ரீன் ப்ளவுஸ் போடுறது, அப்புறம் ப்ளூக்கு வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் போடுறது, ப்ளூக்கு வந்து ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் போடுறது, இல்லை ரெட் ப்ளவுஸ் இல்லை மெரூன் சாரிக்கு வந்து எல்லோ ப்ளவுஸ் போடுறது, அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் தான் வந்து இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு இந்த இயருக்கு வந்து ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடுறது தான் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம அடுத்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ப்ளூ சாரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து டிசைன், ஒரு மாதிரி வி ஷேப்பில் டிசைன் இருக்குது. ஸோ இந்த டிசைனே வச்சு தான் வந்து நான் ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸ், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் இந்த நெக்கோட ஷேப்பில் வந்து சாரியில் இருந்த டிசைன் மாதிரியே நெக்குக்கு வெளியில் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் வர்ற மாதிரி ரெடி பண்ண சொல்லி அந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து த்ரெட்லோடு சாரீ கலரில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து மூணு லேயர் கொடுத்துட்டு மேலே சென்டரில் ஒரு லேயர் வந்து பீட்ஸ் இருக்கிற மாதிரியும், அதோட அவுட்லைன் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெண்டு டிசைனுக்கு சென்டரில் ஒரு பீடு, அதோட அவுட்லைனில் த்ரெட் ஒர்க், அந்த மாதிரி வந்து ஃபுல்லுமே நெக்கு ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோனு, அதோட அவுட்லைனில் த்ரெட் ஒர்க்கு, கீழே வந்து அந்த வி ஷேப்க்கு மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு ஃபில் பண்ணி ஃபுல்லுமே புட்டாஸ் கொடுத்துட்டேன். ஸ்லீவ் டிசைனும் சேம் தான், இந்த நெக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதே சேம் டிசைன் தான் ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்கேன். புட்டாஸும் வந்து பேக் நெக்கில் உள்ள மாதிரி தான் சேம் புட்டாஸ். அடுத்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இது வந்து சாரியோட வித் ப்ளவுஸு. அவங்களே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த க்ரீன் ப்ளவுஸில் ஸ்லீவில் மட்டும், அதாவது நெக்கில் இல்லாமல் ஸ்லீவில் மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லாமல் வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் மைல்டாக இருக்கிற மாதிரி. இப்போது இந்த ஸ்லீவில் உள்ள டிசைன்லேயே ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து சாரீ கலரில் த்ரெட் மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஃபுல் டிசைனுமே. கையில் ஸ்லீவில் ஃபுல்லுமே வந்து அந்த த்ரெட்டு, அந்த டிசைன் மேலேயே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு லைன் விட்டுட்டு அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக ஃபில் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே போல் ப்ளவுசஸ் டிசைன் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.